ஐயோ ஐயோ, எப்படிடா இப்படி டிசைன் டிசைனா கட்டுறீங்க? பார்க்க போனவன் ஒருத்தன், அவன் இங்க பதுமானமா நின்னுக்கிட்டு இருக்கிறான். கூட துணைக்கு போனவன் இப்படி கட்டி வச்சு கும்புறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? கிராமத்துல தூண் வச்சு வீடு கட்டுறது இதுக்கு தாதா? இந்த நாட்டுல தியாகிகளுக்கு கிடைக்கிற மரியாதை இதுதானாடா? என்ன ஏஜென்ட், தம்பி எங்கள கூட்டு போனேன்? சொல்லல, நான் எங்க கூட்டு போனேன், அவன் தான் என்னைய கூட்டு போனான். ஓஹோ, எங்க கூட்டு போனார் அவரு? அத சொன்னா உதப்பான். இப்ப சொல்லல, நான் உன்ன உதப்பேன். பிக் மம்மி. பிக் மம்மி என்ன? பெரியா தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். அப்பா, டாடி, டாடி. நான் எங்கள தாடி வச்சிருக்கேன், மீசில வச்சிருக்கேன். ஐயோ, சுனியா என்ன பாத்து சும்மா நிக்கியா? இவன் என்ன பண்ணலாம்? எப்ப இவன் குடிமை எடுத்தானோ, இவன் எனக்கு மகனும் இல்ல, அப்பனும் இல்ல. இப்பயே ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. என்னன்னு, நீ வேற மாதிரி இருக்கியா, நான் வேற மாதிரி இருக்கணும். பேசிட்டு அவுத்தோட சொல்ல. என்ன ஐயா, ஊர்ல இருந்து வந்தது வராதுமா பிள்ளைய போய் கட்டி வச்சுக்கிட்டு நீ வாங்கிட்டு சொல்றல போ. அம்மா, நீ விடுன, நான் தேய்ச்சுக்கிறேன். நீ சும்மா இல்ல, நான் தேய்க்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, அண்ணன் அதுல டிகிரி வாங்கிருக்காருல. ஆமா, அவன் பழையபடி காலேஜுக்கு போற வரைக்கும் அவனை கவனிக்கத்தான் அவனுக்கு நேரம் தெரியாது. அப்புறம் என்னதா, தம்பியை கவனிக்கிறதா எனக்கு என்ன வேலை? ஆமா, அடுப்புல எலும்பு போட்டாச்சா? தெரிஞ்சுகிட்டு இருக்கு. குளிச்சவன தம்பி முதல்ல சூப்பு தான் குடிக்கணும். பிக் பிரதர், இந்த எலும்பு நீங்களே, அது ஆட்டு எலும்பா இல்ல மனுஷ எலும்பா? ஏன் கேக்குற? இல்ல, இந்த இழுவை இழுக்கிறீங்களே, உள்ள இருந்து ரெண்டு எலும்ப உருவி சூப்பரை போட்டீங்களா நினைச்சேன். முதல்ல ஆத்தாட சொல்லி ஓ எலும்பு தான் சூப்பர். எதுக்கு பிரதர் சின்ன மேட்டர் எல்லாம் பெருசு பண்றீங்க? அதா சாம்பிராணி கொண்டாத்தா? இதெல்லாம் நான் செய்யற வேலையா? இதெல்லாம் சின்ன பிள்ளை, நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீயா பண்ற? சரி, போடு போடு. போதும், அவனுக்கு பொஞ்சாதியே தேவையில்லை. நல்லா கொசுவுக்கு மருந்து அடிச்ச மாதிரி அடிங்க. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டீஷர்ட்டையும் கழட்டிட்டா அப்படியே அக்குல ஜான்சன் பேபி பவுடர் போட்டு வாயில பீடிங் பாட்டில மாட்டி இந்த இப்படி ஒரு தொட்டில கட்டி அமுக்குனீங்கன்னா அவன் பாட்டு கையை கால ஆட்டிட்டு கிடப்பான். நீங்க உழுதா உழுதா ஒரு பாட்டு பாடினீங்கன்னா தூங்கிடுவான். இல்ல, நீ இன்னைக்கு உதப்படாம போக மாட்டேன்னு நினைக்கேன். இந்த வீட்டுல ஒரு தர்ம நியாயம் சொல்ல முடியல. ஆத்தா, தம்பிக்கு பசி எடுக்க சோத்து எடுத்து வை. போட்டாச்சியா? தம்பி தம்பின்னு தம்பியவே நினைச்சுக்கிட்டு சரியா கூட சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்காவது வகை நிறைய சாப்பிடு. அண்ணன் இல்ல, எதுக்குல பாக்க? இல்ல, ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிடுவார் போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும், இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரத்தம் இருக்குது, அதெல்லாம் லாரியில வருதா? அது மட்டும் இல்ல ஆத்தா, எனக்காண்டி கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கு, அதுக்கு தெரியாம பழையது வருது. வயிறா இல்ல செங்கச்சூளையா? வாய மூடல பண்ணுவா. சிங்கர பிள்ளைய பார்த்து கண்ணு வைக்க. உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவில்லை நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி, கீப் இட் அப். இந்தியாவில ஏன் உணவு பஞ்சம் வராது? அக்கா, அவளுக்கும் கூட பிறந்த பாசம் இருக்கும். தம்பி சாப்பிட்டு போறதா? எல்லாரும் சாப்பிடணும். இல்ல, அவளை ஏன் பாக்க, சாப்பிடு. டேய், என்ன கோழி கொத்த மாதிரி கொத்திக்கிட்டு இருக்க? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படி பண்ணி? இந்த பார், எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். இப்படிதான் சாப்பிடணும். எலும்பு எப்படி கிடைக்குன்னு தெரியுமா? இப்படித்தான் எலும்பு கழிக்கணும். அண்ணன் ஊட்டி விடுத சாப்பிடுப்போ. உங்க லக்கேஜ் அப்படியே இருக்குது. நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? தம்பி எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுத்துருக்க. அம்மா, நீ சாப்பிடல? வேறு இறை எவைய சிம்மா? என்ன வேணும்? ஆயிரம் மணி குழம்பு வைக்கலவா? ஏகா, எல்லாரும் தொழிலுக்கு போயிட்டாங்களே, உன் மாமனுக்கு மட்டும் விடியலையா? எவ்வளவு நேரம் கழிச்சு போனாலும் அம்பட்டி அள்ளிட்டு வந்துட்டாரு என் மச்சான். ஏய் செவத்தம்மா,
அதோ வந்துட்டாரு ஏ ராசா. நான் வர்றதுக்கு முன்னாலேயே என்ன வழியறுப்பு வந்துட்டியா? அசத்திடு ஐஜலக்கா. மச்சான் தும்மா. என்ன மச்சா, நீ மோட்டர் படகுல போறவங்க எல்லாம் முதல்ல போயிட்டாங்க, நீ இந்த கட்டு மரத்துல எப்ப போய் சேர போற? என் கொப்பங்கன்னு சொல்லி அஞ்சாறு மோட்டர் போட்டு வாங்கி கொடுக்க சொல்ல வேண்டியதானே? நானா வேண்டாங்கிற? என் விதி எனக்கு இந்த கட்டு மரம் தான் கதி. மச்சா மச்சா, நீ நல்ல ஆழமான இடத்துக்கு போங்க, பெருசு பெருசா கிடைக்கும். எதுக்கு நீ என்ன ஆழமா போக சொல்ற? இன்னைக்கு பௌர்ணமியால நல்லா சுழண்டு சுழண்டு நடுக்கடல் அடிக்கி அப்படியே அந்த சுழல்ல மாட்டி நான் எங்கேயாவது மறைஞ்சிருவேன். நீ கரையில வேற எவனாவது செட்டப் பண்ணலாம்னு பாக்குறியாடி? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான், என் மனச பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் மட்டும் இல்ல, எவனுமே தெரிஞ்சுக்க முடியாது. பட்டுக்கோட்டையார் அப்பவே பாடி வச்சிருக்காரு, கடலாளம் கண்ட பெரியாரும் பெண்கள் மனதாளம் காண முடியாதுன்னு. இப்ப இளையராஜா பாடி இருக்காரு, பெண் மனசு ஆழம்னு ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும், அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும். கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஆனா உங்க ஆழத்தை கண்டே முடிக்க முடியாது. ஐயோ பாக்குறாடா, எடா கட்டு மரத்தை, ஏ தம்மே, ஏ புடி, எடா தள்ளா தள்ளா, டேய் தள்ளு தள்ளு, அப்பா. ஏய், நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்காக? என் செவத்தம்மாவுக்காக, என் செவத்தம்மாவுக்காக. ரொம்ப ஆழத்துக்கு போங்க, பெருசு பெருசா கிடைக்கும் சொன்ன, பெருசா கிடைச்சிருச்சு, வலையில கிடைச்சதெல்லாம் உனக்கு தாண்டி. இந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க? அப்படியே தூக்கி பீச்சில் அறிஞ்சிருவேன், பொறுக்கிட்டு போங்கடி. இந்த பணத்தை வச்சு என் ஆசை மாம மகளுக்கு நிறைய நகை செஞ்சு போடுவேன், நாலஞ்சு ஸ்டீம் போட் வாங்கி போடுவேன், குடிசை வீட்டு அடிச்சுட்டு பெரிய பங்களா கட்டுவேன், மிச்சத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சு சாப்பிடுவேன். ஏ மச்சான், நம்ம கண்ணாலத்தை இப்பயே வச்சுக்கலாமா, பங்களா கட்டி வச்சுக்கலாமா? புது வீடு கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க கண்ணு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் வேணும்ல, ஹால்ல வச்சா அசிங்கமா இருக்கும். அஞ்சாறு அதெல்லாம் முடியாது, என் வலையை வளர்த்ததுக்கு என் கூட வேற வேலை செஞ்சு கடன் அடைக்கணும். சாப்பிடுறதுக்கு பியா பியாவா? எங்க பாசியில சாப்பாட்டுக்கு பின்னாலதான் என்னப்பா, வலையில கிடைக்கிறத வச்சு மாமோளுக்கு நிறைய நகை வாங்க போற, பங்களா கட்ட போற, நைலான் வலை வாங்க போற, மிச்சத்தை யாருக்கும் கொடுக்காம நானே வச்சு திங்க போறேன். நீ இததான் திங்க போறியா? நான் எங்க திங்கிறது? எனக்கு மிச்சம் வைக்காம இவன் திண்டுவானே. வலைக்குள் இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமல ஒருத்த அதோட தோல் லட்ச ரூபா போகுங்கிறான், ஒருத்த அது பல்லு 2 லட்ச ரூபா போகுங்கிறான், இன்னொருத்த அதோட எச்சு மெடிசன் அது 1 கோடி போகுங்கிறான். இது எப்படி இருக்கு தெரியுமா? எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேயே பஸ் ரூட்டு கிடைச்சிட்ட மாதிரி, அப்படியே மறந்துட்டு மாதிரியும், பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு மாதிரி ஆசை உண்டு பண்ணிட்டீங்களாடா? இத்தனைக்கு காரணம் இந்த கடல் பண்ணிதான். ஏய்,
வலைய பின்னிட்டு பின்னி பின்னிட்டு நீதான் இருந்த வலைய அறுத்து விட்டிய. நான் கடத்தருக்கு போய் வேற வலை கிடைச்சா வாங்கிட்டு வர்றேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மூணு பேரும் சேர்ந்து பியா 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 நினைச்சுக்க. நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்து ஊத்துனா அது நக்கிட்டு நம்ம காலை சுத்தி நன்றியோட இருந்து போட்டோம். சரி, நீங்க சொல்றதுக்காக நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. அப்பாடா போயிட்டா. நான் அசிங்கமா? அந்த ஆளு என்ன மண்மந்தானா? கோவிச்சுக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற அழகும் திறமையும் அந்த ஆளுக்கு இருக்குதா? அந்த ஆளு வீசின வலையில நீங்க சிக்கிட்டீங்க, நீங்க வீசின வலையில நான் சிக்கிட்டேன். அந்த பாஷைய என்னமா பேசி சமாளிக்கிறீங்க? எல்லாம் ஒன்னாலதான். எங்க மாமா இந்த இடத்துல வளபடுவாரு, அதுல வந்து விழு, நான் சமாளிக்கிறோம்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து விழுந்தேன். இல்லனா பக்கத்து குப்பத்துக்காரனா இந்த குப்பத்துக்கு வந்து உன்னை கொஞ்சம் முடியுமா? என்னடி ரசிக்கவே இப்பவே சோர்வடன்னு சொல்றாருங்க. ஆமா, அந்த பாஷை உனக்கு எப்படி தெரியும்? என்ன பண்றது, கண்ட கண்ட ஆளுங்களை கொண்டு உள்ள விட்டுட்டீங்க. உங்களுக்காக இந்த ஆளு பாஷைய நான் கத்துக்கிட்டேன். உலகத்துல ஒரு பாஷைய ஒரே நாள்ல கத்துக்கிட்டவா நீ ஒருத்தி தாண்டி. சரி, நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? ஏய், பணத்தை வச்சிட்டு போயிட்டா எடுத்து போலாம்னு வந்தா. இங்க இருக்கு, எடுத்துக்கங்க. அபி 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 கொஞ்சம் போறா, நான் போயிட்டு வந்தறேன். அப்புறம் நம்ம மூணு பேர் சேர்ந்து பியா பியா பண்ணலாம். கிசியா கபுளை நக்கு. அச்சா, என்ன மச்சா இது? நீங்க வேற பாஷை பேசுறதும் அந்த ஆளுக்கு தெரியாம நான் உங்ககிட்ட பேசுறதும் எத்தனை நாளைக்கு? எப்ப என் கழுத்துல தாலிய கட்டி நம்ம புருஷன் கொஞ்சாதே சந்தோஷமா வாழ்றது? எப்ப அந்த ஆளு தலை முழுகுறது? நீ ஏன் உன் மாமனுக்காக பயப்படுற? அந்த ஆளு புத்திசாலியா இருந்தா நான் தமிழ் என்ன கண்டுபிடிச்சிருப்பான்ல. நம்ம விஷயத்துல மட்டும் அந்த ஆளு தலையிடத்தும் ஒரே குத்து வாய் வெத்தலாக்கு போட்டுரும். ஐயோ, அப்படியே செஞ்சுப்படாதீங்க. அவரு யூனியன் மெம்பர், அப்புறம் யூனியன்காரங்க அவருக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்மள பிரிச்சிருவாங்க. ஐயோ, யூனியன் பேரை சொல்லி என் கையை கட்டி போட்டுட்டியே. இப்ப என்னதான் பண்றது? இன்னைக்கு ரேடியோவில காலையில இருந்து புயல்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ற? உன் மாமன்ட்ட போய் நாளைக்கு தான் புயல் வருது, இன்னைக்கு மீன் பிடிக்க போலான்னு சொல்லிரு, அந்தாலும் போயிருவான். ஆமா, என் மச்சான் ஒரு பிசுனாரி, அது மீன் பிடிக்க போகாம இருக்கவே இருக்காது, அனுப்பிடுவான் கடலுக்கு. கடலுக்கு போன உன் மாமன் கரையோரமா ஒதுங்க போப்புல. அவனுக்கு செய்ய வேண்டியலாம் செஞ்சுட்டு நம்ம செய்ய வேண்டியலாம் செஞ்சிருவோம். இவன் தமிழ் மட்டும் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும்? கடவுள் வாய புடிங்கிட்டானே. வர வெப்பம் ஜாலி கோழி பியா, ஜலாலே வாத்து பியா, தேலே ஜாட்டிக்கியா, பலாலே தாளிக்கியா. அதை 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 என்ன மச்சா, என்ன பண்றீங்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எந்த உண்மை? அவன் பேசுறது பாசுதானா? அது எந்த நாட்டு பாச? எதுக்காக பேசுறான்னு? அது சரி, அதுக்கும் கம்பி காய்ச்சறதுக்கும் என்ன மச்சா சம்பந்தம்? இருக்கு, கரண்ட் எல்லாம் கம்பியில தானே வருது, டெலிபோன் கம்பியில தானே வருது. அவன் பாசையும் இந்த கம்பியில வர வைக்கிறேன். கோக்கா மகனே, சூடு வச்சாலும் அம்மான்னு தான் கத்தும். அதுக்காக அது தமிழ் ஆயிடுமா?
பிசுக்கியாவா? இப்ப பாரு நான் தமிழை எப்படி வர வைக்கிறேன்னு. மச்சா நிறுத்துங்க மச்சா, இப்ப எதுக்காக சூடு வைக்கிறீங்க? நான் நேருக்கு நேரா கேக்குறேன். நீ நேருக்கு நேரா கேட்டாலும் சரி, காந்திக்கு நேரா கேட்டாலும் சரி, அவன் சங்கம் வச்சு தமிழை வளர்த்தா, நான் பாரு இவனுக்கு சூடு வச்சு தமிழை வர வைக்கிறேன். கும்பிட்டாளக்கா ஜட்டியா, உன்கிட்ட எப்படி தமிழ வர வைக்கிறேன்னு எனக்கு தெரியும் மகனே. ஐயோ பாவி, அவன் என்னமா சூடு போட்டு வச்சிருக்கான். அவன் உருப்பிடுவானா, அவன் விளக்குவானா? கட்டையில போக. நல்ல வேலை நீ வந்து காப்பாத்துற, இல்லன்னா படாத இடத்துல போட்டிருக்கோம். உன் கையால மருந்து போட்ட சரியா போகும்னா நந்தி மாதிரி அங்கிட்டு கிட்டு உழாக்கிட்டு இருக்கான். நீங்க கவலையே படாதீங்க, பால்ல மயக்க மருந்த கலக்கி அவனை ஒரு வழி பண்ணிட்டு வர்ற. நல்ல ஐடியா. மச்சா இந்தாங்க பாலு. பாலா? என்னது புது பழக்கமா இருக்கு? களப்பா இருக்கீங்களேன்னு. ஓ, என் மேல அவ்வளவு பாசம். அவனுக்கு குடுத்தியா? இனி இல்ல மச்சா. அடி பாவி, அது வாயில்லா ஜீவன், அது கொஞ்சம் ஊத்து விடு. சரி. மச்சா பால நல்லா குடிங்க. நல்லா குடினா இப்படி காது வழியா குடிக்க முடியுமா? குடிங்க மச்சா. என்ன பாலையே கிக்கேறமா இருக்கு? என்ன கலப்பா இருக்கா மச்சா? படுத்துக்குங்க. எழுந்துக்கு போய். நாயே, நான் படுக்கவே இல்ல, எழுந்திருச்சு போங்க. இல்ல, அவங்க பாஷையில படுத்துக்கோன்னு சொல்றேன். ஓ, அவங்க பாஷையில எழுந்திருச்சு போனா படுத்துக்கோமா? ஆள் அவுட். இன்னும் ரெண்டு நாளைக்கு எழுந்திருக்கவே மாட்டான். மருந்து நிறைய போட்டு கொடுத்துட்டியோ? என்னது இவன் சூடு போட்டுதான் வலிக்குது. இருங்க மருந்து எடுத்துட்டு வர. ஒண்ணு செய்ய முடியாத, நாங்க கொஞ்சம் போறமே. ஓடியா 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 ஓடியா, முதுக காட்டுங்க, நான் மருந்து போட. போடு, நல்லா போடு. என்னாச்சு பாத்தியா? தூக்கத்துல உடந்தாலும் உதைக்கிறாயா? இப்ப போடு. உன் கையால மருந்து போடுதா இருந்தா நான் காலம் முழுவதும் சூடு வாங்கி கொண்டிருப்பேன் கண்ணே. மச்சான், இனி எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்க முடியாது. என்னப்பா இதெல்லாம், என்ன விசேஷம்? அதான் நம்ம வீட்டுல ஒரு பையன் வளர்றான்ல, அவனுக்கு ஒரு வேண்டுதல், அதுக்கு ஒரு பூஜை. அப்படியா? எங்கயோ ஒரு தீவுல இருந்து பாஷை தெரியாதவன் ஒருத்தனை கொண்டுட்டு வந்து சோறு போட்டு இப்படி எல்லாம் பண்ணினா உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா. அதான் விதி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நாட்டுல உங்க மாதிரி நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் காலாகாலத்தான் மழை விழுகுது. மழை மட்டுமா விழுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என்னென்ன விழுகுதுன்னு. எங்க அந்த பயணம்? இங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நான் இவனை விட மாட்டேன். கோல உரிச்சு உன்ன வெள்ளையாக்காம நான் விட மாட்டேன்டா. வலிச்சப்பா வலிப்பா, அடிச்சா வலிக்காதா? அடிச்சா வலிக்காதா? இனிமே தாங்காது, நான் தமிழன் தான், தமிழன் தான். கீயா மியா பிஞ்சா, பிஞ்சா மியா கீயா. ரொம்ப பேருக்கு சாட்ட எடுத்தா தாண்டா தமிழ் ஒழுங்கா வெளியே வருது. ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. இவனை எங்க புடிச்சனோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். திட்டம் போட்டு வந்த என் வீட்டுக்குள்ள பூந்து எனக்கு இருக்கிறத தட்டிட்டு போறான்னு பாத்தியா? இப்ப நீயா குதிக்கிறியா, நானா தள்ளி விட்டுமா? மச்சா என்ன மன்னிச்சிடுங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ என் மனசன் அவர்கிட்ட பறிக்கிட்டு. யார கேட்டாலும் தெரிஞ்சே தப்பு பண்ணிவிட்டு
அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் ஒரு வார்த்தையா வேற சொல்லு. அது இல்ல மச்சான், ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. பாடுவா எங்க எந்த உதாரணத்தை காட்டுற வேற சொல்ற. அதனால அவர் இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம், நானும் அவரோட சேர்த்து தற்கொலை பண்ணிக்கிறேன் மச்சான். பண்ணிக்க, ஏதோ கொஞ்ச நாளா இருந்தாலும் உங்க வீட்டு உப்பு தின்னு வளர்ந்துட்டேன். அதான் நான் உனக்கு உப்பு போட்டு தப்பா போச்சு, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் மச்சான். சாவரத்துக்கு முன்னால கடைசியா உங்க பொற்பாதங்களை தொட்டு வணங்கிடும் போல இருக்கு, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மச்சான். என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னை உரம் போட்டு வளர்த்த மாதிரி வளர்த்ததுக்கு இது ஒண்ணுதான் மிச்சம், வணங்கிக்க. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் உறவாடக் கண்டீர் அன்பாலே. முல்லை மலர் மேலே தரலாலே உள்ளாலே தரலாலே தரலாலே. ரெண்டு பேரும் நடுக்கடல்ல போய் காலவாரி விட்டா நான் திரும்பி வரமாட்டேனா? ஏண்டா நீச்சல் தெரிஞ்சவன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா நீச்சி வரமாட்டானா? என் நேரமும் தண்ணிக்குள்ள இருக்கிறது ரெண்டு, ஒண்ணு மீன் இன்னொன்னு நானு. ஏயா இது உன் முறை பொண்ணு தானே, நீ தாலி கட்டி இருந்தா இன்னொரு குப்பத்துக்கார உள்ள நுழைவானா? இவ கழுத்துலயா நான் தாலி கட்டணும்? இவ எச்சியிலே எச்சி, ஒரு கேடு கட்ட எச்சி. துரா கடிச்ச எரா, நண்டு கடிச்ச கண்ட, நாய் கடிச்ச எலும்பு, தை புடிச்ச நாய், இவளை இவனே கட்டிக்கிட்டும். எல்லாரும் கிளிய வளர்த்து பூனை கட்ட புடிச்சு கொடுப்பாங்க, நான் பூனைய வளர்த்து கடல் பண்ணி கட்ட புடிச்சு கொடுத்துருக்கேன். ஏய் தரைக்கு வரவே.